நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்துக்கு இந்த சம்மர் சீசன் வந்தாச்சு. சம்மர் வந்தாலே கிட்டத்தட்ட செடிகள்லாம் வெயில் ரொம்ப இருக்குதால செடிகள்லாம் வாடி போயிடும். அதை பார்க்கும்போது நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு வந்து பார்த்தோம்னா க்ரீன் ஹவுஸ் அமைக்கலாம்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனால் க்ரீன் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு தேவையான காஸ்ட் அதிகமாகுது, லேபர் கிடைக்கல அப்படின்ற சில காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்ரீன் ஹவுஸ் அமைக்க முடியாமல் இருப்பாங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப் வச்சு வெல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் மேலே பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீன் ஷேட் கட்டிட்டு போயிடுவாங்க. அது வந்து என்ன ஆனால் நாளடைவில் ரெண்டு அல்லது மூணு வருஷத்தில் திருப்பி அது துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். எதனால் துருப்பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஷேட் நெட் இருக்குல்ல, இந்த ஷேட் நெட் வந்து பார்த்தீங்கன்னா மழை பனி ரெண்டு காலங்களிலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி லேசாக வந்து ஈரப்பதம் இருந்தே இருக்கும். அந்த ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலோட டச் ஆகிட்டே இருக்கிறதால சீக்கிரமாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு இந்த ஷேட் நெட்லாம் பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த ஃப்ரேம் எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காசு செலவாகும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ ரெஃபர் பண்ணுறேன். ஜிஐயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 10 இயர்ஸாக வச்சுருக்கேன். அந்த 10 இயர்ஸும் இது வரைக்கும் துருப்பிடிச்சே கிடையாது. ஜிஐ பைப் வச்சு நான் ஒரு சின்ன ஒரு மாடல் ஹவுஸ் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாடல் ஹவுஸோட வீடியோ வந்து நம்ம இப்போ எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றதை A to Z உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். செய்யும்போதே உங்களுக்கு அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஐ பைப்பு ஒரு சின்ன ஒரு மாடல் ஹவுஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஜிஐ பைப் வாங்கிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஃபிட்டிங்ஸ் பைப் மட்டும் பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக உங்கள் மாடி தோட்டத்துக்கு ஒரு க்ரீன் ஷேட் அமைக்க முடியும். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரி சின்னதாக செஞ்சு காமிக்கிறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மாடல் க்ரீன் ஹவுஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்காக ஜிஐ பைப் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே 3/4 இன்ச் பைப்பு. ஸோ மாடல் ஹவுஸ் அப்படின்றதால 3/4 இன்ச்சில் காமிச்சிருக்கேன். நீங்கள் பெருசாக பண்ணும்போது 1 இன்ச்சோ அல்லது 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது. எந்த அளவுக்கு தோட்டத்துக்கு ஷேட் நெட் பெருசாக அமைக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த பைப்போட திக்னஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க. உதாரணத்துக்கு ஒரு 10x10 செய்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச் போங்க. 10x10 இல்லாமல் ஒரு 10x15 அல்லது 10x20 10x30 அல்லது 20x20 30x30 அந்த மாதிரி அளவுகள் பெருசாகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங் வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச்சோ அல்லது 1.5 இன்ச்சோ போய்க்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே நீங்கள் வெல்டிங் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்குமே வந்து ஃபிட்டிங் இருக்குது. இந்த ஃபிட்டிங்கை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு சில டூல்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நீங்களே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி உங்கள்கிட்ட டூல்ஸ் எதுவும் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளம்பரை வந்து நீங்கள் துணைக்கு கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பிளம்பர் மட்டும் வந்து கூட உங்களோட ஹெல்ப் பண்ணாருன்னா தாராளமாக இதை வந்து உங்களால் ஒரே நாளில் இந்த ஸ்டேட் அமைக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இது அமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் கார்டனை வந்து அளவெடுத்துங்க. அளவெடுத்துட்டு எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றத இந்த என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணுங்கிறத முன்னாடியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த ஒர்க்கில் எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளம்பரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இதை வீடியோவை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கள் இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க. இதுக்கு தேவையான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா 2x2 பைப் ரிஞ்ச். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ மட்டும் ட்ரில்லிங் மிஷின் தேவைப்படும். இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் வாலில் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு வந்து என்னோடய கார்டனில் நடுவில் தான் நான் வைக்க போகிறேன்னா ஒரு பக்கெட்டில் லெக் வச்சு அதில் கொஞ்சம் சிமெண்ட் கலவை போட்டு விட்டிங்கன்னா அதுலேயே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஐ பைப்பு 3/4 இன்ச்சு ரெண்டு பக்கம் த்ரெட்டட் இருக்கும். மாடலுக்காக சின்னதாக வாங்கியிருந்திருக்கேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி 10 அடி 20 அடி லென்த் வரைக்கும் கிடைக்குது. ஸோ இப்போ 20 அடி லென்த் வாங்கினா கூட நீங்கள் ரெண்டு பக்கமும் த்ரெட் இருக்கும். அதை வந்து நீங்கள் நடுவில் கட் பண்ணிங்கன்னா 10 அடி வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் 10 அடிக்கு சரியாக கிடச்சிரும். மேலே மட்டும் தான் ஃபிட்டிங் போட போகிறீங்க. கீழே வந்து ஜஸ்ட் நீங்கள் தரையில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. தரையில் வந்து ஒரு பக்கெட்டில் கலவையோ அல்லது வால் மவுண்ட்டோ பண்ண போகிறீங்க. அப்போ வந்து கீழே வந்து உங்களுக்கு த்ரெட் தேவைப்படாது. ஸோ லெக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது லெக்குக்கு த்ரெட் தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் இப்போ 10 அடி 10 அடி கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் நடுவில் கட் பண்ணி லேத்தில் கொடுத்து த்ரெட் பண்ணிக்கிறோம். பக்கத்தில் லேத் இருந்ததுன்னா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா த்ரெட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதுக்கு என்னென்னலாம் நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 3-way கனெக்டர்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் சைஸு. ஸோ நீங்கள் 1 இன்ச்சோ அல்லது 1.5 இன்ச்சோ பைப் வாங்கினா அந்த பைப்பு தகுந்த மாதிரி 3-way கனெக்டர் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இது ரெண்டு சைடில் போகும், கீழே வந்து லெக் நிற்கும். நான் உங்களுக்கு இது அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அசம்பிள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து 4-way கனெக்டர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 20-30 அடி செஞ்சுட்டே போகிறீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டே போகலாம். இந்த பக்கம் ஒரு 10 அடி கூட இன்னொரு அடுத்து 10 அடி அப்படி கனெக்ட் பண்ணிட்டே போகலாம். அதுக்காக இது இதுக்கு பேர் வந்து எக்ஸ் நிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ் நிபிள் எதுக்காக யூஸ் ஆகும்னா இந்த கனெக்ட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் சுத்த முடியாது. அப்போ வந்து இந்த எக்ஸ் நிபிளும் இந்த யூனியனும் தேவைப்படும். இது பேர் யூனியன். இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு யூனியன். ஏன்னா நான் உங்களுக்கு இது ஒர்க் பண்ணும்போது காமிக்கிறேன் இதில் என்ன டிஃபிகல்ட் இருக்குது, எதுக்காக இந்த யூனியன் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் இருக்குது. இந்த பைப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டே போகிறோன்னு வச்சுங்களேன். இங்கே இதை கனெக்ட் பண்ணுறோம், அடுத்ததாக இப்படி கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இதை சுற்றிட்டோம். அடுத்ததாக நம்ம இதெல்லாமே கொண்டு வந்து இந்த கடைசி எண்டில் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் சுத்த முடியாது. அப்போ தான் அந்த யூனியன் யூஸ் பண்ண போகிறோம். நான் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செஞ்சு காமிக்கிறேன்.
இப்போ வந்து பாத்தினா நான் இத உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இது ஒரு பெரிய வேலையே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கவனமா பாருங்க இது ரொம்ப ஈஸியா புரியும் இப்போதைக்கு நான் வந்து அந்த டாப் மட்டும் ஃபிக்ஸ் பண்றேன் இப்போ ஒரு 3-way கனெக்டர் எடுத்துக்கேன் அந்த கனெக்டரோட ஒரு பைப் எடுத்து முதல்ல டைட் பண்ண போறேன் இதுக்கு நாம எந்த சொல்யூஷன் போட தேவையில்ல நூல் எதுவும் போட தேவையில்ல ஜஸ்ட் முதல்ல கையில டைட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் தேவைப்பட்டா பைப் ரேஞ்சில டைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா இந்த பக்கம் ஒன்னு டைட் பண்ணியாச்சு அடுத்ததா இந்த பக்கம் ஒன்னு கீழ வச்சிட்டு ஜஸ்ட் டைட் பண்ணா முடிஞ்சது இப்ப சின்னதா செய்யறதால கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீங்க பெருசா பண்ணும்போது கூட சப்போர்ட் ஒரு ஆள் தேவைப்படும் ஓகேங்களா இப்போ ஒரு நமக்கு எல் ஷேப் கிடைச்சாச்சு அடுத்து இந்த பக்கம் இன்னொரு 3-way கனெக்டர் இதுவும் பாத்தீங்கன்னா லெக் கீழ வர்ற மாதிரி வச்சு இந்த பக்கம் டைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரெண்டாவது 3-way கனெக்டரை கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தா இந்த பக்கம் ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பாஸ் ஷேப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா இன்னொரு பாஸ் ஷேப் ரெடி பண்ணலாம் ஒரு ரெண்டு கனெக்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு ரெண்டுலையும் இதுலையும் ஒரு பைப் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது சின்னதா இருக்கதால இப்படி ஈஸியாக ஒருத்தரால் திருக முடியும் லென்த் அதிகமாக இருந்ததுன்னா இப்படி திருகிறது கொஞ்சம் வெயிட் கீழே இழுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த பைப்போட இன்னொரு எண்டில் தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து சப்போர்ட் தேவைப்படும் அடுத்தா இன்னொரு முனையிலையும் ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே த்ரெட் இருக்கிறதால நம்ம ஈஸியாக வந்து பைப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த வெல்டிங் ஒர்க்கும் தேவையில்லை ஜஸ்ட் நம்ம த்ரெட்டை வச்சு டைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பாஸ் ஷேப் நமக்கு ரெடி ஆயாச்சு இந்த பாஸ் ஷேப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4-way கனெக்ஷன் எடுத்திருக்கேன் ஒரு டீஜர் இருந்தால் கூட போதுமானது ஸோ இப்போதைக்கு எனக்கு மார்க்கெட்டில் தான் கிடச்சதுனால அதை எடுத்து வந்திருக்கேன் ஸோ 4-way இருந்தால் நம்ம சப்போஸ் மேலே அதை ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சைடில் கனெக்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து 4-way கனெக்டராக எடுத்திருக்கேன் இதில் ஒரு முனை இந்த பக்கமும் இன்னொரு முனை ஆப்போசிட்டில் வர மாதிரி பண்ணணும் லெக் வந்து கீழே தரையை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போது இந்த 4-way ஜங்ஷன் கனெக்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒரு 4-way ஜங்ஷன் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு டி ஜாயிண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு டி ஜாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் டி ஜாயிண்ட் இல்லை அதால 4-way ஜாயிண்ட் எடுத்து வந்திருக்கேன் ஓகே 4-way ஜாயிண்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இப்போது இதில் எப்படி நம்ம இந்த பைப்பை கனெக்ட் பண்ணுறது இங்கே தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம எல்லாமே சுற்றி திருகிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேல் இதை திருக முடியாது காரணம் என்னென்னா இது ஆல்ரெடி இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கு எல் ஷேப்பில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அதனால் கண்டிப்பாக திருக முடியாது ஸோ இதுக்காக தான் நான் இந்த யூனியனையும் ஒரு யூனியன் ப்ளஸ் ஒரு எக்ஸ்னிபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எதுக்காக எக்ஸ்னிபிள் பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக உள்ளே சுற்றும் இப்படி வச்சு சுத்தம் அதனால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அதுக்காக தான் வந்து யூனியன் யூஸ் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த யூனியனில் டைரெக்டாக எடுத்து நம்ம இதோட கனெக்ட் பண்ண முடியாது அதுக்காக தான் இந்த எக்ஸ்டெம்பிள் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஈஸியாக வந்து இதை கனெக்ட் பண்ண முடியும் ஒரு எக்ஸ்டெம்பிள் எடுத்து யூனியனில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்டெம்பிள் இதுக்கு பேர் யூனியன் இதுக்கு பேர் எக்ஸ்னிபிள் இதையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா ஃபுல்லாக நீங்கள் ரிஞ்ச் வச்சு டைட் பண்ணிங்க நான் வந்து ஜஸ்ட் மாடல் தான் மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன்றதால ரிஞ்ச் வச்சு டைட் பண்ணல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னிபிளையும் யூனியனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இது கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி 4-way கனெக்ஷன் இருக்குங்களா இதில் வந்து இந்த எக்ஸ்னிபிளை கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ரிஞ்ச் வச்சு டைட் பண்ணிக்கலாம்
ஸோ இந்த பக்கம் நமக்கு யூனியனும் நெக்ஸ்ட் நம்பளும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனியனோட இன்னொரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டை இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த யூனியன் இருக்கு பார்த்தீங்களா, இது பக்கத்தில் கொண்டு போய் வச்சு ஜஸ்ட் டைட் பண்ணால் போதும். நான் அந்த பக்கம் யூனியன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், ஏன்னா அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்ல, அந்த பக்கம் யூனியன் ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பக்கம் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் இந்த யூனியனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ் நிப்பில் இதில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேண்ணா, இப்போது ரெண்டு பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. யூனியனோட மேல் பீஸை இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை யூனியனோட கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த யூனியனை டைட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நம்ம க்ரீன் ஷேர்நெட்டோட டாப் வியூ ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், இதுக்கு வெல்டிங்கையோ மற்ற ஏதோ தேவைப்படாது, ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெக் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் டைட் பண்ணுறத பற்றி ஒரு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் இப்போ நான் இந்த யூனியன் மட்டும் டைட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. தேவையான லூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு ஒரு நீள்வட்ட வடிவில் ஒரு டாப் வியூ ரெடி ஆயிருச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம லெக் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ லெக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதை தலைக்கில கவுத்து போட்டு நம்ம லெக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட ஆறு லெக் இருக்குது. இந்த ஆறு லெக்கும் ஈவன் ஹைட்டில் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு இந்த மாதிரி கீழே தலைக்கீழே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தூக்கி மாட்டுறது ஈஸி, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் எடுத்து வச்சுட்டு மேலே டாப்பில் ஏறி நின்று டைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு டைட் ஆகுதோ அந்த அளவுக்கு கையில் டைட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இதான் பைப் ரிஞ்ச் வச்சுட்டு இது ஃபுல் டைட் ஆகிற வரைக்கும் டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ ஃபுல் டைட் ஆகியாச்சு. இதே மாதிரி நம்ம ஆறு லெக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லெக் நம்பர் டூ. ஜஸ்ட்டு பைப் ரிஞ்ச் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பக்கா டைட் ஆகியாச்சு. இன்னும் நாலு லெக் இருக்குது, இதையும் கடைக்காரன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஆறு லெக்கும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ரீன் ஷேர்நெட்டோட ஸ்ட்ரக்சர் கிடச்சாச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடல் பண்ணியிருந்தேன், ரொம்ப சின்னதாக பண்ணியிருந்தேன். இதோட அளவு மட்டும் ஜஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அகலம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டடி அகலத்துக்கும் ஆறடி நீளத்துக்கும் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் நீங்கள் கொஞ்சம் பெரிய பைப்பில் பெருசாக பண்ண போகிறீங்க. சேம் வந்து எல்லாத்துக்குமே சிஸ்டம் ஒன்று தான். இதே மாதிரி த்ரீ வே கனெக்டர் யூஸ் பண்ண போகிறீங்க, யூனியன் யூஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸ்டெம்பிள் யூஸ் பண்ண போகிறீங்க, அடுத்தா பார்த்தீங்கன்னா த்ரெட்டட் ஜிஐ பைப் யூஸ் பண்ண போகிறீங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் இதை வால் மவுண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் கார்டனில் சைடில் வால் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிளாம்ப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்புக்கு தேவையான 3.25 இன்ச் கிளாம்ப்பு. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பைப் யூஸ் பண்ணுறீங்க, 1 இன்ச், 1.25 இன்ச், 1.5 இன்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த கிளாம்ப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இதை இப்படி வச்சுட்டு ரெண்டு பக்கம் வாலில் ஸ்க்ரூ பண்ணால் முடிஞ்சது. இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மேலே வச்சு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வாலில் வந்து இப்போ நம்ம 3 அடி வால் இருக்குன்னா கீழே ஒரு 1/2 அடி தூக்கி ஒரு சி கிளாம்ப், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே 2.5 அடி தூக்கி ஒரு சி கிளாம்ப். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வாலில் கீழேருந்து ஒரு 1/2 அடியும் மேலேருந்து ஒரு 1/2 அடி கேப் கொடுத்து நீங்கள் வால் மவுண்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரூ, கோச் ஸ்க்ரூ வச்சு நீங்கள் ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் கட்டில் தெரியும். நம்ம கார்டனில் ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் போடும்போது அந்த ட்ரில்லிங் பண்ணுற வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை தேவைப்பட இல்லை அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது, மாடியில் நடு பகுதியில் தான் வைக்க போகிறேன் அப்படின்னா நடுப்பகுதியில் தான் நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே ஆரம்பத்தில் பக்கெட் எடுத்துகிட்டு அந்த பக்கெட்டில் இந்த பைப்பை வச்சுட்டு அதில் வந்து கலவை போடுன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இது சின்ன மாடல்ன்றால பக்கெட்டுக்கு பதிலாக ஒரு 1 லிட்டர் டப்பா எடுத்திருக்கேன். இப்போ இதை நீங்கள் பக்கெட்டாக வந்து நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் பக்கெட்டை வச்சு நடுவில் பைப்பை வச்சுருங்க. இப்படி பைப்பை வச்சுட்டு இதை சுற்றி நீங்கள் கொஞ்சம் ஜல்லி கலவை கலந்து கொட்டிட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்து பில்லர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 6 லெக்குக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு பக்கெட்டை வச்சு அந்த பக்கெட்டில் வந்து சிமெண்ட் கலவை கொட்டி பில்லர் மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், காற்றடிச்சாலும் வந்து அசையாது, ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அதே இடத்துல நிற்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை லெக் வைக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பக்கெட் வைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு ரெடிமேடாக பில்லர் மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த க்ரீன் நெட்டை எப்படி இந்த பைப்பில் வச்சு தைக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது உயரம் கம்மியாக இருக்கிறதால இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா க்ரீன் நெட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் வந்து உயரம் 10 அடி உயரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே ஏறி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த லெக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷேட் நெட்டை போட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக லெக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பழைய நெட்டை வந்து நான் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இந்த நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப காஸ்ட் கம்மி தான், ஆன்லைன்லேயே கிடைக்குது. இந்த நெட்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிற கூடிய லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த நெட்டு வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவி ட்ரீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் 30%லேருந்து பார்த்தீங்கன்னா 50, 70, 90 அப்படின்னு ஏகப்பட்ட பர்சன்டேஜில் இருக்குது. அதாவது அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 50% அப்படின்னா 50% குறைக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த நெட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ப் ஏஜும் இல்லாமல் பார்த்துக்கணும். எங்கேயாவது ஷார்ப் ஏஜ் இருக்குன்னா அந்த ஷார்ப் ஏஜில் பட்டு சீக்கிரமாக கிளியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் ஷார்ப் ஏஜ் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ நான் இப்போ இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். இதை தைக்கிறதுக்கு தனியாக இந்த மாதிரி யூவி ட்ரீட்டட் ரோப் கிடைக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த க்ரீன் நெட்டு வாங்குற இடத்துல கிடைக்கும். ஸோ அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு ரோல் கிட்டத்தட்ட 100 ரூபா அந்த ரேஞ்சு கிடைக்குது. சாதாரண கயிறில் தைச்சிங்கன்னா அது சீக்கிரமாக மக்கி போயிடும். இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூவி ட்ரீட் பண்ண கயிறு, அதனால் முடிஞ்சிருக்கு இதில் தைக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் தைக்கிற முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம இந்த எஜ்ஜஸை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் 2 மடிப்பு அதாவது ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் திக்காக போட்டிங்கன்னா தைக்கிறது தையில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக இந்த 2 மடிப்பு போடுறேன். இந்த எஜ்ஜு தான் மெயினே. இந்த எஜ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய க்ரீன் நெட்டோட ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ இது மாதிரி குத்தி எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு முடிச்சு அடுத்ததா பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
குத்தி குத்தி எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல லூஸ் ஆகும்போது உங்களுக்கு சிங்க் ஆகும். அந்த மாதிரி சிங்க் ஆகாமல் இருக்காத என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு இடத்துலையும் முடிச்சு போடுறேன். ஸோ இப்படி போட்டு ஒரு முடிச்சு போடுறேன். மடிச்சு வச்சுருக்க கிளாத்தை அடியில் வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி முடிச்சுகள் போட்டு போகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அவிழாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் முடிச்சு போட்டுக்கிறேன், மற்றதெல்லாம் அப்படியே சும்மா ஜஸ்ட் எடுத்து போகிறேன். ஏன்னா அது மறுபடியும் பிரிக்கணும், அதுக்காக நான் முடிச்சு போடாமல் எடுத்துகிட்டு போகிறேன். சேர் நெட்டு தைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக தைக்க பார்த்துக்கணும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிப்பாக தைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து சேர் நெட்டோட லைஃப் இருக்கும். நம்ம சேர் நெட்டு தைக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு நான் தைச்சு முடிச்சிட்டேன். இந்த ஸ்ட்ரைட் தைச்சு முடித்த உடனே இந்த எல்ஷேப் தைக்க ஆரம்பிக்கக்கூடாது, ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் லைனை தான் தைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வந்து கரெக்டாக வந்து ஈவனாக வரும் நமக்கு. ஸோ இது மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து டைட்டாக அப்படி தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக தைக்கணும். இப்போது நமக்கு ரெண்டு பக்கமும் தைச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஈவனாக இருக்கு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு சைட்லேயும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே ஒரு பைப் கொடுத்து நீங்கள் இழுத்து கட்டிக்கலாம். அப்படி சைடில் தேவையில்லை அப்படின்னா இதோட கட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் கட்டிக்கலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு மேலே மட்டும் கட் பண்ணி நான் தைச்சு காமிக்கிறேன். நம்ம ஃப்ரேமோட கொஞ்சம் வெளியே எக்ஸஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடித்து வச்சு தைக்க முடியும். இப்போ இதுதான் ஃப்ரேம். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தேவையான அளவுக்கு இதில் மடிச்சிடலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மடிப்பு மடிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மடிக்கும் போது ரெண்டு மடிப்பு மடித்து தச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும், இன்னும் நீண்ட நாள் உழைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். நம்ம இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்காக நான் எப்படி முடிச்சு போட்டு தைக்கிறதே நான் தைச்சு காமிக்க போகிறேன் பாருங்கள். இந்த பக்கம் வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். குத்திட்டு மறுபடியும் பக்கத்துலேயே எடுக்கணும். பக்கத்தில் எடுத்து டைட் பண்ணிவிட்டு இதில் ஒரு முடிச்சு ஓகேங்களா, முடிச்சு விழுந்துச்சா. இப்போ வந்து இது லூஸே ஆகாது, கீழே எதுவும் தொங்காமல் அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு மூணு பக்கமும் தயாராகிருச்சு நெட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது பக்கம் இதுவே நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மடிப்பில் போட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம்.
இந்த கார்னர்ல மட்டும் நாலு மடிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அத வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா வச்சி தேச்சிருங்க. இப்போ நம்ம வேகமாக தேய்ச்சி முடிச்சிடலாம். இப்போ நமக்கு பக்காவாக இந்த க்ரீன் சைடு எடுத்துக்கிற வேலை முடிஞ்சுது. இப்போ எண்டில் வந்து இந்த லென்த் சைடில் இருந்த கயிறும் குறுக்கால் இருந்த கயிறையும் சேர்த்து கட்டிட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஷெர்னட் ஹவுஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸ் தான். இந்த மாடலை பேஸ் பண்ணி உங்கள் தோட்டத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் க்ரீன் ஷெர்னட் ஈஸியாக அமைக்க முடியும். இதுக்கு நீங்கள் வெளியில் எங்கேயும் ஆள் தேட வேண்டியதே இல்லை. இதுக்கு பெரிய அளவில் டூல்ஸும் தேவையில்லை. இதுக்கு தேவையான டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு பைப் ரிஞ்சு மட்டும் இருந்தால் போதும். இந்த க்ரீன் ஷெர்னட் தைக்கிறதுக்கு ஒரு கோணி ஊசி இருந்தால் போதும். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதை வந்து வால் மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வால் மவுண்ட்டில் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஒரு ட்ரில்லிங் மிஷின் தேவைப்படும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட அவங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாடகை கிடைக்குது, வாடகைக்கு எடுத்தும் பயன்படுத்தலாம். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா பிளம்பரை கூப்பிட்டு அவங்களோட உதவியோட ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.